Hi guys, have a great day. This is Sangavi from Math Pirates. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ப்ராப்ளம் நம்பர் 2. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 2ல வந்துட்டு நமக்கு 9 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எவாலுவேட் பண்ண போகிறோம். அதாவது இதோட வேல்யூஸை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கக்கூடிய டேர்ம் தான். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்லையும் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இது ப்ராப்ளம் நம்பர் 2ல இருக்கக்கூடிய 6th ப்ராப்ளம். ஸோ 0ங்கிற டேர்ம் இருந்தது இல்லையாமா? ஸோ அந்த ப்ராப்ளமை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் கிவன் தட் என்னம்மா இருக்குது நமக்கு? 0 ± 2/7. நமக்கு தெரியும் ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு திரும்ப எக்ஸிஸ்ட் ஆகும். இது நம்ம ரேஷனல் நம்பர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இதை ரேஷனல் நம்பர்லேயே சால்வ் பண்ண போகிறோம். இங்கே கவனிங்க, 0 இருக்கு. ஸோ 0 ± 2/7 இருக்கா? அப்போ இதுக்கு எல்சிஎம் நம்ம எடுப்போமா? ஜீரோவோட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் ஆகும்? 0 தான் ஆகும். ஸோ 0 × 7/1 × 7. ஏன்னா டிவைடட் பை நியூமரேட்டரில் வந்து 0 இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது. பட் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவோம் இல்லையாம்மா? ஸோ அதனால் 1 × 7 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ±2 × 1/7 × 1. ஓகேவா? ஸோ இப்போ எடுத்தாச்சு. ஜீரோவோட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்னதாம்மா கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ 0 ÷ 7 ± 2/7. இப்போ 0 − 2/7. ஓகேவாம்மா? ஸோ இப்போ நமக்கு இங்கே ஹோல் டேர்ம் கிடைச்சாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? −2/7 கிடைக்கும். நாம் இதை எவாலுவேட் பண்ணியாச்சு. நான் சொல்லியிருந்தாலும்மா, ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ரேஷனல் நம்பரில் கேட்டதுனால நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே கூட ஆன்சர் பண்ணிகிட்டே வரீங்களா? இப்போ கொடுத்துருக்கிற டேர்மை நம்ம எடுத்து எழுதுவோமா? என்ன கிடைக்கும்? 5 ÷ −11 + 0 சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்மில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தாலும் அதை நியூமரேட்டரில் நம்மளால் போட முடியும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ −5 ÷ 11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். இங்கே 0ங்கிற டேர்ம் கொடுத்துட்டாங்க, இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம். லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுத்தோமா? சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ −5 × 1 ÷ 11 × 1 + 0 × 11 ÷ 1 × 11 நம்ம எழுதலாமா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? −5 × 1 − 5, கரெக்ட். அதே மாதிரி 11 கிடைக்கும். ப்ளஸ் ஜீரோவோட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்னதாம்மா கிடைக்கும்? குட், 0. நெக்ஸ்ட்டு கீழே என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ −5 + 0 ÷ 11 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு −5 ÷ 11 கிடைக்கும். இதுவும் நம்ம இங்கே எவாலுவேட் பண்ணியாச்சு. ஓகேங்களாம்மா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.